வணக்கம் நண்பா. டெட் பேப்பர் 1 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, ஏற்கனவே வெயிட்டேஜால் பாதித்தவர்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன செய்துன்னு பார்த்தீங்கன்னா, டிடெய்டு முடித்து எக்ஸாம் எழுதினவங்க 98.5% பேர் இந்த வருடம் தேர்ச்சி பெறவில்லை. இதனால் இந்த வருடம் யாரும் டெட் பேப்பர் 1 தகுதி தேர்வும் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது யாருக்கு நன்மை பயக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சுருக்க பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு இது மிக நல்ல செய்தி. இதனால் அவங்களுக்கு பணி நியமனம் கிடைக்க வாய்ப்பு மிக நன்றாக இருக்கிறது. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னா, இந்த எவ்வளவு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த கோர்ட்டு கேஸு நிலவரமெல்லாம் என்ன, வாங்க பார்க்கலாம். பட்டய படிப்பு தொடக்க கல்வி தேர்வை மீண்டும் நடத்தக்கூடிய வழக்கு, பள்ளிக்கல்வித்துறை செயலர் பதிலளிக்க உத்தரவு. பட்டயப்படிப்பு தொடக்க கல்வித் தேர்வை மீண்டும் நடத்தக்கூடிய வழக்கில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது திருநெல்வேலியைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு. அதில், நான் பட்டயப்படிப்பு தொடக்க கல்வி 2 ஆண்டு படித்து வருகிறேன். பட்டயப்படிப்பு தொடக்க கல்வி அதிகளவில் பெண்களை படித்து வருகிறோம். எனவே விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் சரியாக வகுப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து வசதி சரியாக இல்லாததால் வகுப்புகளுக்கு சரியாக செல்ல முடியாமல் மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் பாதிப்படைந்து இருந்தோம். இந்த நிலையில் எங்களுக்கு செப்டம்பர் 2020 தேர்வு நடைபெற்றது. கொரோனா நோய் தொற்று அதிகமாக பரவி வந்த நேரம் என்பதால் தேர்வுக்கு செல்வதிலிருந்து மீண்டும் வீடுகளுக்கு வரும் வரை உடலளவிலும் மனதளவிலும் உளவியல் ரீதியாகவும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. பட்டயப்படிப்பு தொடக்க கல்வி 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு தேர்வு முடிந்து தற்போது முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு முழுவதும் 98.5% மாணவர்கள் தேர்ச்சி அடையவில்லை. இது மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே எங்களுக்கு மீண்டும் இணையதளம் மூலமாக அல்லது மறுதேர்வு வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சிவஞானம் ஆனந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள், கொரோனா நோய் தொற்று காலம் என்பதால் வழக்கு குறித்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை April 24 ஒத்திவைத்தனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.